காரக்குழம்பு பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்ப்போம். வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, பூண்டு ஒரு கைப்பிடி அளவு, ஒரு தக்காளி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும், 4 பீஸ் முருங்கைக்காய், 1 கத்திரிக்காய், லெமன் சைஸ் புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், நல்லெண்ணெயில் தான் தாளித்து கொட்டணும், கடுகு வெந்தியம் கருகப்பிலை தாளித்து கொட்டுறதுக்கு, தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும், 1 ஸ்பூன் சோம்பு, தேவையான உப்பு, மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன். இட்லி அடுப்பில் வச்சுருக்கேன், நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், 1 குழிக்கரண்டி ஊற்றிக்கணும். நல்லெண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். கடுகு போட்டுக்கிறேன், கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சாச்சு, வெந்தயம் போட்டுக்கிறேன், வெந்தயம் லைட்டாக செவக்கட்டும். வெங்காயம் பூண்டு போட்டுக்கிறேன், நல்லா வதக்கிக்கலாம். அதை நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கியாச்சு. கருகப்பிலையை போட்டுக்கணும், முருங்காயை போட்டுக்கணும், கத்திரிக்காயை போட்டுக்கணும், எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். கத்திரிக்காய் முருங்காயை நல்லா வதக்கிக்கலாம். அதோடு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டு எகைன் நல்லா சுருளை வதக்கிக்கலாம். இன்னும் 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. நம்ம இப்போது எடுத்து வச்சுருக்க தனியா பொடி 2 ஸ்பூன், மிளகா பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். எப்பயுமே நான் என் சேனலில் சொல்கிறது தான், காரம் மட்டும் கூட குறைய அவங்கவுங்க வீட்டு டேஸ்ட்டுக்கு போட்டுக்கோங்க. பொடி பச்சை வாசனை போக கொஞ்சம் வதக்கிக்கலாம். புளி 2 டம்ளர் ஆறளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிறதுக்குள்ளேயும் நம்ம தேங்காய் சோம்பை நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையானாலும் உப்பு போட்டுக்கணும். தேங்காயும் சோம்பும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காயும் சோம்பும் நல்லா நைஸாக அரைச்சி வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சோம்பு பேஸ்ட்டை ஆட் பண்ணணும். எகைன் 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்மளுடைய குழம்பு ரெடி ஆயாச்சு. சுவையான ரெசிபி, நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.